நகராட்சி மாநகராட்சி பணியாளர்களின் குழந்தைகளுக்கு மாநில அளவிலான பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது. தமிழ்நாட்டில் உள்ள நகராட்சி மற்றும் மாநகராட்சி பணியாளர்களுக்கு என தமிழ்நாடு நகராட்சி மாநகராட்சி பணியாளர்களின் குரல் என்ற மாத இதழ் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மாத இதழின் பதிப்பாளர் ஆசிரியராக நகராட்சி மற்றும் மாநகராட்சி கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளரான நெல்லையைச் சேர்ந்த சீதாராமன் உள்ளார். இந்த மாத இதழின் சார்பாக 10 மற்றும் 12 வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெற்ற நகராட்சி மற்றும் மாநகராட்சி பணியாளர்களின் குழந்தைகளுக்கு கடந்த 11 ஆண்டுகளாக பரிசளித்து பாராட்டி வருகின்றனர். இந்த ஆண்டு இந்த விழா பாளையங்கோட்டை மாநகராட்சி திருமண மண்டபத்தில், மாநகராட்சி கூட்டமைப்பின் தலைவர் ராதாகிருஷ்ணன், நகராட்சி கூட்டமைப்பின் தலைவர் பாலச்சந்தர் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு நகராட்சி மாநகராட்சி பணியாளர்களின் குரல் ஆசிரியர் சீதாராமன் வரவேற்புரையாற்றினார். தமிழ்நாடு நகராட்சி ஆணையாளர்கள் சங்க மாநில தலைவர் முருகேசன், திருநெல்வேலி மாநகராட்சி அனைத்து அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் பிலிப் அந்தோனி, தமிழ்நாடு நகராட்சி அனைத்து பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில பொருளாளர் இளங்கோவன், தமிழ்நாடு மாநில அனைத்து மாநகராட்சி அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில பொருளாளர் சக்திவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் விஷ்ணுச்சந்திரன் கலந்து கொண்டு, இந்த ஆண்டு 10 மற்றும் 12 வகுப்பு தேர்வில் மாநில அளவில் சிறப்பாக தேர்வு பெற்ற நகராட்சி மாநகராட்சி பணியாளர்களின் குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். விழாவில் பாலை மண்டல உதவி ஆணையாளர் ஜஹாங்கீர் பாஷா, மாநகர நல அலுவலர் மருத்துவர் ராஜேந்திரன், திருநெல்வேலி மாநகராட்சி அனைத்து அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் அரசகுமார், செயலாளர் சாகுல் ஹமீது, நகராட்சி மாநகராட்சி பணியாளர்கள் குடும்பத்துடன் இந்த விழாவில் கலந்து கொண்டனர்.